ஸ்லீப்பர் டாக் என்று அழைக்கப்படும் மோப்பநாய். அந்த மோப்பநாய் பற்றி ஒரு வழக்கு விசாரணையில ஒரு மோப்பநாயுடைய செயல்பாடு பற்றி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அது என்னவாக தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான வழக்கு. அசாம்ல இருந்து ஒரு வழக்கு. அதுல ஒரு கணவன் வந்து அவருக்கு மனைவி மற்றும் ஒரு மகள். அந்த மகள் வந்து வளர்ப்பு மகள். அந்த கணவர் வந்து பணிக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது கதவு வந்து உட்புறமாக தலையிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வீட்டு வழியாக அது பின்புறம் போய் அந்த அவர் வீட்டுக்கு போகும்பொழுது அந்த கதவு வந்து பின்பக்க கதவு திறந்திருக்கிறது. அந்த அடிப்படையில உள்ளே சென்று பார்த்தால் அவருடைய மனைவியும் மகளும் வந்து இறந்து கிடக்கிறாங்க. அவர் அதிர்ச்சி அடைகிறாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தகவல் சொல்லி காவல்துறைக்கு தகவல் சொல்ல சொல்றாரு. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் மறுத்துறாரு. அந்த அடிப்படையில கணவர் காவல்துறைக்கு புகார் கொடுக்கிறாரு. அந்த தகவலின் அடிப்படையில போலீசார் வர்றாங்க. மோப்பநாய் சகிதமா வர்றாங்க. அப்ப அந்த மோப்பநாய் வந்து பாக்குது. பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று கொண்டிருந்த கணவரை வந்து அது சென்று கவி பிடிக்கிறது. அப்படி அந்த நாய் கவி பிடிக்கும் பொழுது அவர் எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாம இருக்கிறாங்க. எந்த ரியாக்ஷனும் இல்லாத ஒரு சூழல்ல காவல்துறையினர் வந்து அவர் தான் அந்த வழக்கை வந்து அந்த அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செஞ்சு அதை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த விசாரணையில அந்த மனைவி வந்து அவங்க விஷம் அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும், அது பகுதியில் விஷ பாட்டல் இருக்கு, மகளை பொறுத்த வரைக்கும் கழுத்துல வந்து கயரால வந்து அழுத்தப்பட்ட காயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வருது. இந்த அடிப்படையில இறுதி அறிக்கையில அந்த நாய் கவி பிடித்ததை வைத்தும் அவர் எந்த விதமான ஒரு சலனமும் காட்டாம இருந்ததை ஒரு அடிப்படையாக வைத்து காவல்துறையினர் வந்து வேற எந்த சாட்சியும் இல்லாத சூழல்ல இறுதி அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அந்த விசாரணை நீதிமன்றம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது. அவருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனை வந்து ஒரு சரியான தீர்ப்பு அல்ல அப்படின்னு சொல்லி அந்த கணவர் வந்து அசாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இருந்தாலும் அசாம் உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து மேல்முறையீட்ட வந்து தள்ளுபடி செய்து விட்டது. அந்த அடிப்படையில அவர் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்கிறாரு. அந்த மேல்முறையீடு வரும்பொழுது 1969 மகாராஷ்டிரா அங்கிருந்து வந்த ஒரு வழக்கில் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயங்களை வந்து உச்சநீதிமன்றம் அது மேற்கோள் காமிச்சு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில ஒரு நாய் வந்து போலீஸ் மோப்ப நாய் அது கண்டுபிடிச்சு ஒரு நபரை கவி பிடிக்குது அப்படிங்கிற விஷயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை வந்து தண்டிச்சிட முடியாது, அதற்கு இன்ன பிற காரணங்கள் வேணும், அவர் தான் அந்த குற்ற செயலை புரிஞ்சிருக்காருங்கிறதுக்கு அதுக்கான சாட்சியம் வேணும், அது இல்லாத சூழல்ல அந்த மோப்ப நாய் பிடிச்சத அந்த நாய் வந்து சாட்சி கூண்டுல வந்து சத்தியப்பிரமாணம் எடுத்து எடுத்துக்கொண்டு விசாரிக்க முடியாது, குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்த முடியாது, இல்ல அந்த ட்ரெய்னர் அந்த நாயினுடைய அந்த பயிற்சியாளர் வந்து அவர் வந்து சர்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் 1969 கொடுத்த தீர்ப்பை மேற்கோள் காமிச்சு அந்த வழக்குல இருந்து அவரை விடுவிக்கிறாங்க. அப்பவே வந்து ஆந்திர பிரதேசத்துல 2001 வந்த ஒரு வழக்கையும் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அந்த அடிப்படையில அந்த நாய் வந்து அதனுடைய அதுவும் தவறும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு தவறான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அதன் காரணமாக ஒரு அடிப்படையில் ஒருத்தர் தண்டனை கொடுத்துட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. ஒரு நாய் வந்து ஒருத்தர் வந்து கவி பிடிக்குது அப்படிங்கிற அடிப்படையில போலீசார் வழக்கு விசாரணைக்கு அது உதவிகரமாக எவிடன்ஸுக்கு வந்து அது உதவிகரமாக எடுத்துக்கொள்ளாமே ஒழிய அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு நபரை வந்து தண்டனை கொடுத்துட முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அதுலயே வந்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது, ஒரு நபர் வந்து எவ்விதமான சலனமும் அவர் காட்டல அப்படிங்கிற காரணத்தினால அது வந்து அவரை வந்து அந்த குற்றத்தை புரிஞ்சிட்டாருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் மாறுபடும், ஒருத்தர்கிட்ட வந்து சலனம் இருக்கும், ஒரு சிலருக்கு சலனத்தை வெளிப்படுத்தும் தன்மை இருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல அவருடைய செயலை மட்டும் வைத்தும் சரி அந்த மோப்பநாய் வந்து பிடிச்சதை மட்டும் வச்சு ஒருத்தர் தண்டனை கொடுத்துட முடியாது. ஒரு நபர் குற்றத்தை புரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத நிரூபிப்பதற்கு சாட்சியங்களும் அதற்கு தேவைப்படும் கண்ணால் கண்ட சாட்சியா இருந்தாலும் சரி இல்ல அதற்கான பொருட்கள் மற்றும் அவருக்கு குற்ற மனம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டு தீர்ப்பளித்திருக்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்தி